சப்கூ நமஸ்தி, எல்லோருக்கும் வணக்கம். வாட்ச்ய பதலியே. வாட்ச்ய என்றால் வாய்ஸ், பதலியே என்றால் சேஞ்ச் பண்ணுவது என்று அர்த்தம். இன்று நாம் என்ன வாய்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம் என்றால், கர்த்தவாச்சிய கர்மவாச்சிய. கர்த்தவாச்சிய என்றால் ஆக்டிவ் வாய்ஸ், செய்வினை என்று அர்த்தம். அவற்றை கர்மவாச்சிய பேசிவ் வாய்ஸ், செய்யப்பாட்டு வினைக்கு மாற்றப் போகிறோம். நமது மத்தியமா புத்தகத்தில் ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுவது மொத்தம் 5 உள்ளது. அதுபோல் பேசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுவது 5 உள்ளது. இவற்றில் நாம் முதலில் ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ், செய்வினையில் இருந்து செய்யப்பாட்டு வினைக்கு மாற்றுவது பற்றி தெளிவாக பார்ப்போம். முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செய்வினையின் எழுவாயுடன் சே உருபு சேர்க்க வேண்டும். அதாவது சப்ஜெக்ட் நவுன் உடன் சே ஆட் பண்ண வேண்டும். 2வது பாயிண்ட், ஆப்ஜெக்ட் அப்படியே தான் எழுதணும், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஆனால் ஆப்ஜெக்டில் லிங்கை பார்க்க வேண்டும். அவை ஸ்திரீலிங்கா புல்லிங்கா, ஆப்ஜெக்ட் சிங்குலராக வந்துள்ளதா ப்ளூரலாக வந்துள்ளதா என்பதை நாம் செக் பண்ண வேண்டும். ஏனென்றால் அதை பொறுத்து தான் வெர்பு சேஞ்ச் ஆகும். 3வது பாயிண்ட், வெர்பு நாம் ஆப்ஜெக்டை பொறுத்து வெர்பு எழுத வேண்டும். எப்படி எழுதலாம் என்பதை ஒரு உதாரணத்துடன் பார்ப்போம். முதலாவதை பாருங்கள், மோதி நே யகு காம் கியா என்று உள்ளது. இதற்கு என்ன அர்த்தம்? மோதி இந்த வேலையை செய்தான் என்று கொடுத்துள்ளார்கள். நாம் இப்பொழுது ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ், அதாவது கர்த்தவாச்சிய டு கர்மவாச்சியக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நாம் மோதி சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டுடன் என்ன சேர்க்க வேண்டும்? சே சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம். 2வது பாயிண்ட், ஆப்ஜெக்டை பாருங்கள், யகு காம் இந்த வேலையை, காம் என்று உள்ளது, இந்த ஒர்க்கு என்று அர்த்தம். ஆப்ஜெக்ட் என்பது புல்லிங், அது மட்டுமல்ல சிங்குலராக வந்துள்ளது. அதனால் நாம் வெர்பில் கியா என்றால் செய்தான் என்று அர்த்தம், செய்யப்பட்டது என்று மாற்ற வேண்டும். அதனால் நாம் கியா கயா என்று எழுத வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? சப்ஜெக்டுடன் நாம் சே சேர்க்கும் பொழுது நேவை எடுத்துவிட வேண்டும். மோதி சே யகு காம் கியா கயா, மோதியால் இந்த வேலை செய்யப்பட்டது. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? 2வதை பாருங்கள், ஜோசப் நே யகு சிட்டி லிக்கி. இவை பாஸ்ட் டென்ஸ். எப்படி கண்டுபிடித்தோம்? நே வைத்த சென்டென்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளதால் இவை பாஸ்ட் டென்ஸ் என்று நாம் கண்டுபிடித்தோம். இதற்கு என்ன அர்த்தம்? ஜோசப் இந்த கடிதம் லெட்டர் எழுதினான் என்று ஆக்டிவ் வாய்ஸில் உள்ளது. இவற்றை நாம் பேசிவ் வாய்ஸுக்கு மாற்ற வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? சப்ஜெக்டுடன் சே சேர்க்க வேண்டும். நே எடுத்துவிட்டு நாம் சப்ஜெக்டுடன் சே சேர்க்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஜோசப் சே என்று வந்துவிடும். சிட்டி லெட்டர் கடிதம் என்பது ஸ்திரீலிங்கில் குறிப்பிட்டுள்ளார்கள். ஸ்திரீலிங்கில் ஆப்ஜெக்ட் வந்துள்ளது. அதாவது நாம் வெர்புடன் லிக்கி கயி என்று சேர்க்க வேண்டும். லிக்கி என்றால் எழுதினான் என்று அர்த்தம். லிக்கி கயி என்றால் எழுதப்பட்டது என்று அர்த்தம். இப்பொழுது பாருங்கள், ஜோசப் சே யகு சிட்டி லிக்கி கயி, ஜோசஃபால் இந்த கடிதம் எழுதப்பட்டது. இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிகிறதா? 3வதை பாருங்கள், ஆஜ் ஹம் ரொட்டி நகி பனாயேங்கே. இன்று நாங்கள் ரொட்டி செய்ய மாட்டோம் என்று ஆக்டிவ் வாய்ஸில் உள்ளது. இவற்றை நாம் பேசிவ் வாய்ஸுக்கு, செய்யப்பாட்டு வினைக்கு மாற்ற வேண்டும். இவை ஃபியூச்சர் டென்ஸ். எப்படி கண்டுபிடித்தேன்? பனாயேங்கே என்று வந்துள்ளது. நாம் ஏற்கனவே ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி தெளிவாக பார்த்துள்ளோம். இங்கு பாருங்கள், ஆஜ் என்பது சப்ஜெக்ட் என்று வராது, ஹம் என்பதுதான் சப்ஜெக்ட். ஆஜ் என்றால் இன்று என்று அர்த்தம். முதலில் நாம் என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட் நவுன் அல்லது ப்ரோனவுனில் சே சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம்.
இங்கு சப்ஜெக்ட் எது? ஹம் என்பதுதான் சப்ஜெக்ட். அதனால் ஹம் முன்னாடி நாம் சே சேர்த்தால் ஹம்சே என்று வரும். ரொட்டி, ரொட்டி என்பது ஸ்திரீலிங் ஆகும். ஃபியூச்சர் டென்ஸில் இங்கு குறிப்பிட்டுள்ளதால் நாம் ஜாயேங்கி என்று முடிக்க வேண்டும். ஆஜ் ஹம்சே ரொட்டி நஹி வனாயி ஜாயேங்கி. எங்களால் இன்று ரொட்டி செய்யப்படாது. ஏன் இங்கு பனாயி ஜாயேங்கி என்று எழுதியுள்ளோம்? ஆப்ஜெக்ட் ஸ்திரீலிங்கில் வந்துள்ளதால் நாம் இங்கு பனாயி ஜாயேங்கி என்று எழுதியுள்ளோம். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? நான்காவதை பாருங்கள். பகு இத்தினி தூர் நகி செல் சக்தா. சக் வைத்து உபயோகப்படுத்தப்பட்ட சென்டென்ஸ். சக் என்றால் கேன், முடியும் என்று அர்த்தம். அவன் அவ்வளவு தூரம் நடக்க முடியாது. பகு இத்தினி தூர் நகி செல் சக்தா என்ற ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸாக மாற்ற வேண்டும். முதலில் நாம் என்ன பார்த்தோம்? சப்ஜெக்டுடன் சே சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம். இங்கு என்ன சப்ஜெக்ட் உள்ளது? வகு என்று உள்ளது. வகு பிளஸ் சே, அதாவது வகுவுடன் சே சேர்த்தால், ஆட் பண்ணினால் நமக்கு என்ன கிடைக்கும்? உஸ்ஸே என்று வரும். அதனால் தான் இங்கு உஸ்ஸே என்று எழுதியுள்ளார்கள். உஸ்ஸே இத்தினி தூர் நகி சலா ஜாத்தா. சல் சக்தா என்பது சலா ஜாத்தா என்று மாறியுள்ளது. அதாவது சல் என்பது ஆ சவுண்டுக்கு மாற்றணும். அதாவது சலா, சக்தா என்பது ஜாத்தா என்று மாறியுள்ளது. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? உஸ்ஸே இத்தினி தூர் நகி சலா ஜாத்தா. அவனால் இவ்வளவு தூரம் செல்லப்படாது, அதாவது நடக்க முடியாது என்று அர்த்தம். ஐந்தாவதை பாருங்கள். சேகர் தீன்மே நகி சோயா. சேகர் பகலில் தூங்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. இவை பாஸ்ட் டென்ஸ். எப்படி கண்டுபிடித்தேன்? சோயா என்று வந்துள்ளது, அதை வைத்து இவை பாஸ்ட் டென்ஸ் என்று கண்டுபிடித்தேன். ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து நாம் என்ன மாற்ற வேண்டும்? பேசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண வேண்டும். முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சப்ஜெக்டில் சே சேர்க்க வேண்டும். சேர்த்தால் என்ன வரும்? சேகர் சே என்று வரும். தீன்மே பகலில், நகி சோயா கயா, அதாவது பகலில் தூங்க முடியவில்லை. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? சேகரால் பகலில் தூங்க முடியவில்லை என்று நாம் பேசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டோம். எல்லோருக்கும் இப்பொழுது தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹிந்தியில் பிறரிடம் பேசுவதற்கு முயற்சியை இன்றே தொடங்குங்கள். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சி திருவினையாக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தன்யவாத்.